ஆதியோட சப்தம் படத்துக்கான ஷூட்டிங் இப்ப முடிச்சிட்டாங்க. படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. அறிவடகன் டைரக்ஷன் பண்ற இந்த மூவில ஆதி லட்சுமி மேனன் ரெட் அண்ட் கிங்ஸ்ல நடிக்கிறாங்க. தமன் மியூசிக் பண்றாரு. படத்துக்கான ரிலீஸ் அப்டேட்டும் சீக்கிரமே வந்துடும். ஜெயம் ரவியோட இறைவன் படத்துக்கான புக்கிங்ஸ் இப்போ ஓபன் ஆயிடுச்சு. செப்டம்பர் 28 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. விஜய் ஆண்டனியோட அடுத்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக்கு செப்டம்பர் 28 ரிலீஸ் ஆக போகுது. சுந்தீப் கிஷனோட மாயவன் 2 படத்துக்கான பூஜை ஹைதராபாத்ல நேற்று நடந்திருக்கு. பார்ட் 1ல ஒர்க் பண்ண அதே டீம் தான் பார்ட் 2லயும் ஒர்க் பண்ண போறாங்க. இந்த படத்துக்கான ஷூட்டிங்க நவம்பர் 1 வீக் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இது ஒரு பெண்ணிந்தியன் படமா தான் வரப்போகுது. கேப்டன் மில்லரோட ஓவர்சீஸ் ரேட்ஸ லைக்கா வாங்கியிருக்காங்க. துணிவு படத்தையும் லைக்கா தான் ஓவர்சீஸ்ல ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க விட்டுருக்கிற போஸ்டர்ல டிசம்பர் 15 ரிலீஸ்னு திரும்ப கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன் பண்ற இந்த மூவில தனுஷ், பிரியங்கா மோகன், சுந்தீப் கிஷான், சிவராஜ்குமார், செல்வராகவன் நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு. சலார படம் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வரும் இல்ல மார்ச்ல வரும்னு ரொம்ப நாளா நியூஸ் போச்சு. இப்ப இந்த படம் டிசம்பர்ல வரப்போறதா நியூஸ் வந்திருக்கு. டிசம்பர் 22 இந்த படம் வரப்போறதா நியூஸ் வந்திருக்கு. சலார படத்தோட ஹிந்தி டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தருக்கிட்ட இதை சொல்லியிருக்காரு. அவரே இதை ஷேர் பண்ணிட்டாரு. இப்படிதான் இந்த நியூஸ் வந்திருக்கு. இதே டேட்ல தான் ஷாருக் கானோட டங்கி படமும் வரப்போகுது. சோ இந்த ரெண்டு மூவிஸும் கிளாஷ் ஆக போகுது. இப்போதைக்கு டங்கி படத்தை விட சலார படத்துக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகமாவே இருக்கு. ஏன்னா டங்கி படம் பேனிந்தியா படம்னு இன்னும் சொல்லல. அதனால கூட எதிர்பார்ப்பு கம்மியா இருக்கலாம். இந்த மூவிஸோட கிளாஷ்க்கு ஒரு வாரம் முன்னாடி தான் கேப்டன் மில்லரும் வரப்போகுது. இது கேப்டன் மில்லருக்கு ஒரு நெகட்டிவ் தான். படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்திலேயே ரெண்டு பெரிய மூவிஸ் கிளாஷ் ஆகிறதுனால கேப்டன் மில்லரோட ஸ்கிரீன் கவுண்ட் குறையும். அதுவும் குறிப்பா தெலுங்கு கன்னடத்துல குறையும். என்ன நடக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். விடாமுயற்சி படத்துக்கான ஷூட்டிங் செப்டம்பர் லாஸ்ட் கிடையாது, அக்டோபர் 1 வீக் முன்னவே நான் சொல்லியிருந்தேன். இப்ப இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அக்டோபர் 4 அபுதாபில ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போறதா நியூஸ் வந்திருக்கு. ஆல்ரெடி இந்த படத்துக்கான டெக்னீஷியன்ஸ் எல்லாம் சண்டேவே கிளம்பி போயிட்டாங்க. சோ இந்த டைம் ஷூட்டிங் தள்ளி போகாதுன்னு நினைக்கிறேன். மகிழ் திருமணி டைரக்ஷன் பண்ற இந்த மூவில திரிஷா, சஞ்சய் தத், ஆரவ், ஹுமா குரேஷி நடிக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. ஆனா கேஸ்ட் பத்தி இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆகுதான் வெயிட் பண்ணி பார்ப்போம். தளபதி 68 படத்துக்கான பூஜை அக்டோபர் 2 நடக்க போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. படத்துக்கான ஷூட்டிங் அக்டோபர்ல ஸ்டார்ட் ஆக போகுது. கூடவே இந்த மூவில ஸ்டண்ட் மாஸ்டர்ஸா அன்பறிவு ஒர்க் பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. மத்தபடி படத்துக்கான அபிஷியல் அப்டேட் எல்லாம் அடுத்து சீக்கிரமே நம்ம எதிர்பார்க்கலாம். சூர்யா 43 அப்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. படத்துக்கான கேஸ்ட் ஒர்க்கு தான் இப்ப போகுது. ஒரு சில கேஸ்ட முன்னவே நான் சொன்னேன். துல்கர் சல்மான்லாம் நடிக்க போறாரு. படத்துக்கான ஷூட்டிங் அக்டோபர்ல ஸ்டார்ட் ஆகும்னு சூர்யா சொன்னாரு. ஸ்டார்ட் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். மோஸ்ட்லி இது மல்டி ஸ்டாரர் படமா தான் வரும். விடாமுயற்சி மூவில சஞ்சய் தத் இருக்காரான்னு ரொம்ப நாளா ஒருத்தர் கேக்குறாரு. நானும் இதுக்கு 2-3 டைம் பதில் சொல்லிட்டேன். ஆனா ரிப்பீட்டடா அந்த கொஸ்டின் வருது. அதனாலதான் இப்ப ஸ்டார்டிங்லயே சொல்றேன். சஞ்சய் தத் இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இதுக்கு மேல இந்த கமெண்ட் வந்தா நீங்களே கொஞ்சம் பார்த்து பதில் சொல்லுங்க. லியோ படத்தை தமிழ்நாட்டுல யாரு டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் அதை அனௌன்ஸ் பண்ணல. ஆனா வரக்கூடிய நியூஸ் எப்படி இருக்குன்னா இதை ஒரு ஆளுகிட்ட கொடுக்காம நிறைய பேருக்கிட்ட பிரிச்சு கொடுத்ததா நியூஸ் வந்திருக்கு. ஒரு சில ஏரியாஸ் மட்டும் 7 ஸ்கிரீனை ஓன் ரிலீஸ் பண்றாங்க. லியோ ஆடி லான்ச் அனௌன்ஸ்மெண்ட் ஏன் இன்னும் வரலன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கும் அதே டவுட் தான். இன்னைக்கு அப்டேட் வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனா இன்னைக்கும் வரல. இதை பத்தி நான் கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா ஆடி லான்ச்சுக்கான ஸ்டேஜ் ஒர்க் போகுதுன்னு சொல்றாங்க. ஒர்க் ஒரு பக்கம் போகட்டும், தப்பு இல்ல. ஆனா அனௌன்ஸ்மெண்ட் முன்னவே விடலாம். அதை ஏன் டிலே பண்றாங்கன்னு தெரியல. SK23 அப்டேட் வருது. அப்ப SK22 படம் என்னன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி நேத்தே நான் சொன்னேன். SK22 வந்து மாவீரன் தான். STR-48 டெஸ்ட் ஷூட்னா என்னன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. டெஸ்ட் ஷூட்னா ஒரு சீனை சும்மா எடுத்து பார்ப்பாங்க. ஜெயலர் கலெக்ஷன் தங்கல் கலெக்ஷன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஜெயலர் படம் 605 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கு. தங்கல் கலெக்ஷன் 2100 கோடிக்கு மேல. D-51 அப்டேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கான அப்டேட் இப்போதைக்கு இல்ல. மோஸ்ட்லி கேப்டன் மில்லர் D-50க்கான ஒர்க் எல்லாம் முடிஞ்சதும் இந்த படத்துக்கான அப்டேட் வரும். அடுத்த வருஷம் ஏப்ரல் மந்த் ரிலீஸ் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு ஏப்ரல் ரிலீஸ்னு கங்குவா படம் மட்டும் தான் மென்ஷன் ஆயிருக்கு. மத்தபடி தலைவர் 170 விடாமுயற்சின்னு இன்னும் ஒரு சில மூவிஸ் எல்லாம் மேம்போக்கா சம்மர்னு தான் சொல்றாங்க. தங்கலான் பட்ஜெட் என்ன? இந்த படம் 1000 கோடி கலெக்ஷன் வருமானம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படத்துக்கான பட்ஜெட் அக்யூரேட்டா தெரியல. ஆனா 100 கோடிக்கு மேல பட்ஜெட் போகும்னு ஸ்டூடியோ கிரீனோட சிஓ தனஞ்சயன் சொன்னாரு. 1000 கோடி கலெக்ஷன் வருமானம் இப்போதைக்கு தெரியல. இந்த படத்துக்கான ஒர்க் எல்லாம் முடியட்டும். ப்ரீ பிசினஸ் எல்லாம் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். பீஸ்ட் படம் ஹிட்டா பிளாப்பா? மார்க் ஆண்டனி ஆடியோ ரேட்ஸ் ஒருத்தர் கேட்டிருக்காரு. பீஸ்ட் படம் ரிவ்யூ படி ஆவரேஜ் தான். ஆனா கலெக்ஷன் படி ஹிட். மார்க் ஆண்டனி ஆடியோ ரேட்ஸ் திங்க் மியூசிக் வச்சிருக்காங்க. இந்தியன் 2 ரிலீஸ் டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கான அப்டேட் இன்னும் வரல. படத்துக்கான ஒர்க் இன்னும் போய்கிட்டே இருக்கு. சோ அப்டேட் வரும்போது நான் சொல்றேன். விக்ரமோட கரிகாலன் படம் என்ன ஆச்சு? லோகேஷ் அஜித் வச்சு படம் எடுப்பாரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கரிகாலன் படம் டிராப்டு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் எல்லாம் கூட போனாங்க. ஆனா இந்த படத்துக்கான பட்ஜெட் அவங்க நினைச்சதை விட அதிகமா வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இது டிராப் ஆயிருக்கு. லோகேஷ் கிட்டே அஜித் வச்சு படம் எடுப்பீங்களான்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க. அதுக்கு லோகேஷ் கண்டிப்பா எடுப்பேன்னு சொல்லிருக்காரு. அல்லு அர்ஜுனோட சன் ஆஃப் சத்தியமூர்த்தியோட தமிழ் டப்பு அப்டேட். படம் நல்லா இருக்குமா? யார் இந்த மூவிக்கு மியூசிக்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. தமிழ் அப்டேட் இப்போதைக்கு தெரியல. சப்போஸ் இந்த படம் தமிழ்ல விஜய் சூப்பர்ல ஓடிக்கிட்டு இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க எதுவும் அனௌன்ஸ் பண்ணாம தான் செய்வாங்க. ஓடிடி பொறுத்த வரைக்கும் ஹாட் ஸ்டார்ல இது இருக்கு. என்கிட்ட ஹாட் ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் இல்ல. சோ அதனால தமிழ்ல இருக்கான்னு பார்க்க முடியல. படம் ஆவரேஜா இருக்குன்னு சொல்றாங்க. மியூசிக் வந்து DSP. பிக் பாஸ் பாலாஜி முருகதாஸ் மூவிக்கான அப்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரீசெண்டா தான் இந்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்கு. மத்தபடி இந்த படத்துக்கான அப்டேட் அவங்க எதுவும் பெருசா கொடுக்கல. பிரம்மாஸ்திர படம் ஹிட்டா பிளாப்பானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் ஹிட்டு தான்.
ஆர்டிஎக்ஸோட ஃபைனல் கலெக்ஷனை ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் 85 கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணிருக்கு. இது 27 நாளுக்கான கலெக்ஷன். ஃபைனல் ரிப்போர்ட் இன்னும் வரல. ஒரு சிலர் இந்த படம் 100 கோடி கலெக்ஷன் பண்ணிருச்சுன்னு சொல்றாங்க. துப்பரிவாளன் 2 எப்போ வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அடுத்த வருஷம் தான் ஆரம்பிக்க போறாங்க. ஸோ அடுத்த வருஷம் கடைசி இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் இந்த படம் வரும். டெர்மினேட்டர் மூவில எத்தனை பார்ட் இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது வரைக்கும் 6 பார்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்கந்தா மூவியோட தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர் யாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் அதை அனௌன்ஸ் பண்ணல. மேபி இவங்க ஓன் ரிலீஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. என்னோட ஃபேவரட் ஸ்பேஸ் மூவி எது? பைரவா படம் ஹிட்டா ஃபிளாப்பானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸ்பேஸ் மூவி நான் பெருசா பார்த்தது இல்ல. ஆனா ஸ்பேஸ் பத்தி தெரிஞ்சுக்க நிறைய யூடியூப்ல வீடியோஸ் பார்ப்பேன். அதை வச்சுதான் நான் கதையை உருவாக்குறேன். பைரவா படம் ஆவரேஜா போயிருக்கு. நான் எழுதுற கதையோட ஒன்லைன் ஸ்டோரி எப்ப சொல்லுவீங்க அப்படியே யூடியூப் பத்தியும் சொல்லித்தர சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் சீக்கிரமே ஒன்லைன் சொல்றேன். யூடியூப் பத்தி நான் சொல்லித்தர கூடாது, ஏன்னா அது என்னோட கண்டென்ட் இல்ல. அது பத்தி நான் சொன்னா கண்டென்ட் மாறும். கர்நாடகாவில் காவேரி பிரச்சனை போகுது, இதனால தமிழ் மூவிஸ் அங்கே ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்றாங்க. இதை பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியல. நான் நியூஸ் இன்னும் பெருசா பாக்கல. ஆனா சினிமாவை அஃபெக்ட் பண்ற மாதிரியே அபிஷியலா இந்த நியூஸ் இது வரைக்கும் வரல. வந்தா நான் சொல்றேன். டிராக்கர்னா யாரு, அது என்ன ஒர்க்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. டிராக்கர்னா படத்துக்கான அப்டேட் கலெக்ஷன்லாம் ட்ராக் பண்ணி சொல்லுவாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும்னா மூவிக்கு சம்மந்தப்பட்ட யாராவது இவங்க கூட லிங்க்ல இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டு இவங்க சொல்லுவாங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தமிழ் அப்டேட், மாஃபியா 2 பிகில் 2 எல்லாம் வருமானு கேட்டிருக்கீங்க. இதை பத்திலாம் முன்னவே நான் சொல்லியிருக்கேன். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தமிழை விடுறதுக்கு இப்போதைக்கு எந்த முயற்சியும் அவங்க எடுக்கல. மாஃபியா 2 பிகில் 2 வர வாய்ப்பு கம்மி தான். நான் யாருக்கிட்டையாச்சும் ஏடியா ஒர்க் பண்றேன்னா நான் என்ன ஊருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. யாருக்கிட்டையும் நான் ஏடியா ஒர்க் பண்ணல. ஊர் வந்து மயிலாடுதுறை பக்கத்துல. மார்க்காண்டனி ஓடிடி அப்டேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அடுத்த மாசம் கடைசியில் இது ஓடிடியில் வரும். முன்னாடி ஒருத்தர் கேட்டிருந்தாரு, மார்க்காண்டனியில ஒரு சில சாங்கெல்லாம் ரீமிக்ஸ் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் தனியா வர வாய்ப்பு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டாரு. இப்போ ஒரு சாங்கு தனியா வந்திருக்கு. நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்த தேவையில கொடுக்குறேன்.